அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாண்டிஸ் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால்நடை பராமரிப்பு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏகப்பட்டவே அதுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பி அது வந்து போஸ்ட்பாண்டு ஆயிடுச்சு ஏகப்பட்ட மாவட்டங்களில். ஸோ இந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே வந்து போஸ்ட்பாண்டாகி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நான் கடந்த மார்ச் மாதம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கால் லெட்டர் அனுப்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் வந்து அவங்களுக்கு வந்து மார்ச் எண்டிலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், அதாவது நேர்காணல் நடக்கும்னு சொல்லப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது தான் திடீர்னு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக காரணங்களால் சில மாவட்டங்களில் வந்து அதை வந்து தள்ளி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்தந்த ஏரியா கலெக்டர் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் வந்து நெக்ஸ்ட் இந்த தேர்வு வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. ஸோ கமெண்ட்ஸில் சில பேர் கால் பண்ணியும் கேட்குறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜூன் அல்லது ஜூலை இந்த மந்தில் வந்து மறுபடியும் வந்து இந்த நேர்காணல் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போஸ்ட்பாண்ட் ஆகாது அப்படின்னு ஒரு சில அதிகாரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த விதத்தில் உண்மைன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப பேத்துக்கு வந்து இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் எப்போ வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து சில ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போஸ்டிங் போட முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ போஸ்டிங் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போவே வந்து முடிஞ்ச அதாவது நேர்காணல் முடிஞ்ச மாவட்டத்துக்கு வந்து உடனே வந்து பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படாது. இப்போ வந்து இப்போ எல்லா மாவட்டங்கள்லேயுமே ஃபுல்லாக நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மொத்தமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே டேட்டு இல்லை ஒரே வாரத்துக்குள்ளே வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது சிம்பிளாக என்னென்னா, இப்போது ஏகப்பட்ட மாவட்டங்களில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதாவது நேர்காணல் முடிஞ்சது, ஏகப்பட்ட மாவட்டங்களில் நேர்காணல் முடியலை. ஸோ இதுக்கப்புறம் அந்த முடியாத மாவட்டங்களுக்கும் வந்து நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டோட்டலாக அதை வந்து வேலிடேட் பண்ணி பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணவங்க, ஸோ உங்களுக்கு நேர்காணல் முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ ரொம்ப பேருக்கு நேர்காணல் முடியவும் செய்யலை. ஸோ மறுபடியும் வந்து நேர்காணல் பண்ணாதவங்களை பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் பணி நியமன ஆணை வந்து ஸோ எல்லோரும் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான், அதாவது என்ன சொல்கிறேன், ஓவராலாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் வந்து அடுத்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு 1 or 2 months உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்நடை பராமரிப்பு தேர்வானது முடிவடைஞ்சு போஸ்டிங்கும் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக எல்லா மாவட்டத்துக்கும் முடிஞ்சால் தான் ஆல்ரெடி முடித்தவங்களுக்கும் போஸ்டிங் போடப்படும் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் தகவல். நன்றி, வணக்கம்.